உங்க கூட பேசிட்டு இருந்தாங்கல்ல அந்த அம்மா யாரு? அவ என் பொண்டாட்டிதாம்மா. ஏமா கேக்குறீங்க? இல்ல சார், எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். பார்த்திருக்கலாமா? ஏன்னா அவ நிறைய படங்கள்ல சின்ன சின்ன வேஷங்கள்ல நடிச்சிருக்காமா, அதனால சினிமா இந்த டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்கம்மா. என்னது, அந்த அம்மா சினிமா நடிகையா? மூர்த்திங்கிறவர் தானே இவங்க புருஷன்னு நம்ம கல்யாணம் முழுக்க இருந்தாங்க. ஆனா இப்ப என்கிட்ட பேசிட்டு போனவர் அவர் தான் இவங்க புருஷன் சொல்றாரு. அப்ப மாப்பிள்ள வீட்டுக்காரங்கன்னு வந்தவங்க எல்லாருமே பொய்யா? என்ன திட்டம் போட்டு ஏமாத்திருக்காங்களா? அப்ப அவங்க மூணு பேரும் அப்பா அம்மா பையனே கிடையாதா? கல்யாண விஷயத்துல இவ்ளோ குழப்பமா? இந்த குழப்பத்துக்கெல்லாம் விட கண்டுபிடிச்சாலே என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறேன். அண்ணே, நான் உங்களை உடனே பார்க்கணும். நான் சொல்ற இடத்துக்கு கொஞ்சம் வந்துருங்க. நீங்க சீக்கிரம் அங்க வந்துருங்க, நானும் உடனே வந்துடுறேன். சரிம்மா. அண்ணே, நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்குமா? அந்த மூர்த்தியை இன்னைக்கு கிழி கிழின்னு கிழிக்கணும், அவ்வளவுதானே? அவனை எப்படி டார் டாரா கிழிக்க போறாட மட்டும் பாரு. அண்ணன், பேச்சு முக்கியம் இல்ல, செயல்தான் முக்கியம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இப்ப அந்த மூர்த்தி வீட்டுக்கு போய் நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே பேசுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். தீபா, என் நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி வேஷம் கொடுத்துருக்க. அந்த மூர்த்தி என் நடிப்புக்கு முன்னாடி பிச்சை வாங்குவான் பாரு. உன் அண்ணன் நடிப்பை பார்த்து இன்னைக்கு நீயே மிரண்டு போக போற பாரு. அண்ணன், அதுக்குன்னு ரொம்ப நடிச்சு காரியத்தை கெடுத்துறாதீங்க. உங்களோட நடிப்பு யதார்த்தமா இருந்தா போதும். என்னமா அண்ணா, ஓவர் ஆக்ட் பண்ணிடுவானு பயப்படுறியா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ சொன்ன வேலையே எப்படி கச்சிதமா முடிக்கிறேன்னு பாரு. சரிங்கண்ணே, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க போன் எடுத்து எனக்கு நீங்க கால் பண்ணுங்க, அதை அப்படியே வச்சிருங்க. அந்த மூர்த்தி என்ன பேசுறாருன்னு நான் எல்லாத்தையும் கேட்கணும். சரிம்மா, இப்பவே உனக்கு கால் பண்றேன். வந்துருச்சுண்ண. அண்ண, வீட்டுக்குள்ள போய் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. அந்த மூர்த்திக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. சார், நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? சார் வணக்கம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உள்ள போய் பேசலாமா? சார் தயங்காதீங்க, நான் உங்களை எதுவும் செஞ்சிட மாட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், அதான் உள்ள போய் பேசலாமேனு. சரி வாங்க சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்? சார், என் பேரு நல்ல தம்பி, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டீங்க? நீங்க ஒரு நல்லவர், யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு ஊருக்குள்ள பேச கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஊருக்குள்ள அப்படியா பேசிக்கிறாங்க? எனக்கே தெரியாம போயிருச்சே. சரி சரி, உட்காருங்க உட்காருங்க. சார், யானை பலம் அதுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்க அருமை பெருமை என்னன்னு உங்களுக்கே தெரியல சார். நீங்க என்ன ரொம்ப புகழ்ந்து பேசி என்ன கூச்சப்பட வைக்கிறீங்க சார். என்ன சார், உண்மையை சொன்ன கூட இப்படி கூச்சப்படுறீங்களே? என்ன ரொம்ப ஓவர் ஐஸ் வச்சு பேசுறாரு, இது ஒர்க் அவுட் ஆகுமா?
இப்ப என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க அத சொல்லுங்க. சார், என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு லவ் பண்றான் சார். ஆனா அந்த பொண்ணு வீட்டுல அவளுக்கு வேற மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுல நான் என்ன பண்ணனும்? நீங்க ஒரு டூப்ளிகேட் மாப்பிள்ளையோட வந்து குடும்பமா அந்த பொண்ணு வீட்டுல நடிக்கணும். குடும்பம்னா எப்படி? அப்பா அம்மா பையன் மூணு பேர் சேர்ந்து நடிக்கணும், அவ்வளவுதானே? சார், கற்பூர புத்தி சார், பட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அங்க நாங்க வந்து என்ன பண்ணணும்? மாப்பிள்ளைய நடிக்க வர பையன் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லணும். சரி, சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் சார், எல்லாத்தையும் அந்த பொண்ணே பாத்துக்கும். பரவாயில்ல, சொல்லி கொடுத்த மாதிரியே பேசி நடிக்கிறாரு. அந்த மகேஷ் வேற ஏற்கனவே நடிச்சதுக்கு பணம் கேட்டு டார்ச்சர் பண்றான். இவர்கிட்ட பெரிய அமௌண்டா கறந்து அந்த மகேஷ்கிட்ட கொஞ்சம் கொடுத்து காரியத்தை முடிச்சிட வேண்டியதுதான். என்ன சார் யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல. சரி, நாங்க நடிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் தருவீங்க? அது உங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இருக்கு சார். நீங்க சூப்பரா நடிச்சா 5 லட்சம் கூட தருவோம் சார். 5 லட்சமா? நிஜமா தான் சொல்றீங்களா சார்? எங்களுக்கு அந்த பொண்ணை வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதுக்காக நாங்க எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்போம் சார். வழக்கமா இந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்க 2 லட்சம் 3 லட்சம் தான் வாங்குவோம். நீங்க 5 லட்சம் தரேன்னு சொல்றீங்க, பட்டையை கிளப்பிடலாம். அண்ணன் சொன்ன மாதிரியே நடிப்புல பிச்சு உதறாரு. அந்த ஆளு மூர்த்தியே இவர் சொல்ற எல்லாத்தையும் நம்புறாரே. இனிமே நம்ம வேலை ரொம்ப சுலபமாயிடும். சரி சார், நாளைக்கு நீங்க அம்மாவா நடிக்கிறவங்க, மாப்பிள்ளையா நடிக்கிறவரு, எல்லாரும் வளசர வாக்கத்துல நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. அங்க வச்சு பொண்ணு வீட்டுல என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு ஒரு ஒத்திகை பாத்துடலாம். சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்குலாம் ஒத்திகைலாம் தேவையில்லை, டைரக்டா பொண்ணு வீட்டுக்கே போயிடலாம். சார், நடிப்புல நீங்க பிச்சு உதறுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. உங்களோட வர அம்மா கேரக்டரு, பையன் கேரக்டரு, இவங்கெல்லாம் எந்த தப்பும் பண்ணாம நடிக்கணும் இல்லையா? அதுக்கு தான் சார் இந்த ஒத்திகை. நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். அவங்க ஏற்கனவே நடிச்சிருந்தாலும் ஒத்திகை கொஞ்சம் தேவைப்படுதுதான். சரி, நாளைக்கு அவங்களையும் கூட்டிக்கிட்டு நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துடுறேன். சரிங்க சார், நான் லொகேஷன் ஷேர் பண்றேன், நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க. அங்க வச்சு உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துறேன். சரி, என் நம்பரு? ஆ, என்கிட்ட இருக்கு சார், நான் ஷேர் பண்ணிடுறேன். ஆ சரி சரி சார, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன் சார். வாங்க. தீபா, நான் பேசுனதெல்லாம் கேட்டிருப்பியே, எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? சூப்பர்னு அசத்திட்டீங்க. அந்த மூர்த்தி உங்க நடிப்ப அப்படியே நம்பிட்டாரு. நாளைக்கு அந்த குரூப்பை எப்படி மடக்கிறன்னு பாருங்க. தீபா, நாளைக்கு என் நடிப்போட இன்னொரு பரிமாணத்தை பார்த்து நீ அசந்து போற. கலக்குங்க, நாளையோட என் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. வாங்க போலாம். சார், என்ன சார் ஆச்சு? தலைய புடிச்சிட்டு இருக்கீங்க, தலைவலிக்குதா? ஆமாங்க, ரொம்ப நேரமாவே தலைவலியா இருக்கு. டேப்லெட் கூட போட்டு பார்த்துட்டேன், தூக்கமே வர மாட்டேங்குது. சார், தலைவலிக்கு என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, நான் வேணா அதை செய்யட்டுமா? ட்ரீட்மெண்டா? என்ன ட்ரீட்மெண்ட்? இதோ வரேன். கையை கொடுங்களேன். எதுக்குங்க? நீங்க காட்டுங்க சொல்றேன். தீபா, நான் சொன்னதை நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தலைவலிங்க, கை வலி இல்ல. நல்லா கவனிச்சதுனால தான் நான் சொல்றேன். உங்க தலைவலிய நான் இப்போ ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்க போறேன். கையை காட்டுங்க. காட்டுங்க சார். என்னங்க பண்றீங்க? ட்ரீட்மென்ட் தான் சார். இது அக்குப்ரஷர் வைத்தியம். இப்படி ஒவ்வொரு விரலா அழுத்தி பிடிச்சா
தலையில இருக்கிற நரம்பு வரைக்கும் அந்த அழுத்தம் போய் பிரஷர் குறையும், தலைவலி பறந்து போயிடும். அப்படியா? ஆமா சார், தலைவலிக்கு பல காரணங்கள் இருக்கு, அதுல முக்கியமானது பிரஷர். இந்த அக்கு பிரஷர் உங்க டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஒரு காஃபி குடிச்சனா இன்னும் பெட்டர் ஆயிடும். நான் கீழே போய் மீனாட்சி அண்ணிக்கிட்ட ஒரு காஃபி கேட்டு வரேன். சார் ஒரு நிமிஷம், நான் வேணா போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேனே. நீங்க காஃபி போட போறீங்களா? எப்படிங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? என்னால ஒரு காஃபி போட முடியாதா? அப்படி இல்லைங்க, அம்மா தான் உங்களை கிச்சனுக்குள்ளே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எப்படி காஃபி போடுவீங்க? அதான் கேட்டேன் சார். அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு வேண்டியது காஃபி தானே, அது கொஞ்ச நேரத்துல உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும் பாருங்க. என்ன பண்ண போறாங்க? சரி ஏதோ பண்ணிட்டு போறாங்க. இந்த தலைவலி வேற, பெரிய தலைவலியா இருக்கு. கார்த்திக் சார், கார்த்திக் சார், ஒரு நிமிஷங்க, நான் வந்துட்டேன். என்னங்க சார் காஃபி? பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அதான் எனக்கும் புரியல தீபா, காஃபி எப்படி போட்டு எடுத்துட்டு வந்தீங்க? கிச்சனுக்குள்ள போனீங்களா சார்? அத்த வார்த்தைய மீறி நான் எப்படி கிச்சனுக்குள்ள போவேன்? அங்கெல்லாம் நான் போகல. பின்ன கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தீங்களா சார்? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது வீட்ல போட்ட காஃபி தான். மறுபடியும் நீங்க தான் குழப்பறீங்க தீபா. சூப்பரா இருக்கு, பால் டிகாஷன் சக்கரை எல்லாமே பர்ஃபெக்ட்டா மிக்ஸ் ஆயிருக்கு. கார்த்திக் சார் கண்டிப்பா விரும்பி குடிப்பாரு. சார் இப்படி என்னைக்காச்சும் என்கிட்ட நீங்க காஃபி கேப்பீங்களான்னு நான் ரொம்ப ஏங்கிருக்கேன். இன்னைக்குதான் சார் அந்த ஏக்கம் போயிருக்கு. தீபா நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், டேபிள்ல காஃபி வச்சிருங்க.
இல்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும். நான் இங்கேயே வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. சரிங்க தீபா. ஏன் தீபா, டேபிள்ல வச்சிட வேண்டியதானே? இல்ல பரவாயில்ல சார், இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ், காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு தீபா. காஃபி குடிச்ச உடனே தலைவலியே போன மாதிரி இருக்கு. இனிமே தலைவலி வந்துச்சுன்னா டேப்லெட்லாம் போட போறதில்ல, உங்க கையில ஒரு காஃபி குடிச்சா போதும், தலைவலி போயிடும்னு நினைக்கிறேன். சரிங்க, நீங்க உள்ள வந்து கொடுக்க வேண்டியதானே? சார், நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் நானே இந்த ரூம்குள்ள சந்தோஷமா வருவேன். ஒரு நாள் என்னங்க நடக்க போகுது, என்னன்னு சொல்லுங்க. சார், ஒரு நாள் தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிடும் பாருங்க. சரிங்க, காஃபி நல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ், குட் நைட். சார், போன தடவை பேசின பேமெண்ட்டை கரெக்டாக கொடுக்கல, இந்த தடவை வச்சு பேமெண்ட்டை கரெக்டாக கொடுங்க சார். சார், நான் சினிமாலேயே அப்பப்போ ஆக்ட் பண்ணுறவ, இனிமேல் இந்த கம்மியான அமௌண்ட்டுக்கெல்லாம் நடிக்க மாட்டேன், நல்ல அமௌண்ட்டாக கொடுங்க. சரி, உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த தடவை நல்ல பேமெண்ட்டை தானே, பிரச்சனை பண்ணாமல் வாங்க. சார், நீங்கள் ஒழுங்காக செட்டில் பண்ணால் நாங்கள் எதுக்கு சார் பிரச்சனை பண்ண போகிறோம்? இங்கே பாருங்க, நம்ம மூணு பேர் ஒத்துமையாக இருந்தால் தான் நிறைய ஆஃபர் வரும், நாலு காசு சம்பாதிக்க முடியும். அதனால் நீங்களும் சில விஷயங்களை பிடிவாதம் பிடிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சார். பண விஷயத்துல தான் நம்மளுக்குள்ள மனஸ்தாபம் வருது, அதை சரி பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் வராது. இல்ல, இந்த தடவை வந்திருக்கிற பார்ட்டி கிட்ட நல்ல அமௌண்டா தான் கேட்டிருக்கேன், அவரும் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்க எதிர்பார்க்கறத விட நல்ல பேமெண்டாவே தரேன். அப்படியா, அப்ப சூப்பரா நடிச்சிடலாம். அந்த பார்ட்டி தான் போன் பண்றாப்ல. சார் சொல்லுங்க சார். என்ன மூர்த்தி சார், கிளம்பிட்டீங்களா சார்? வந்துகிட்டு இருக்கோம் சார். அம்மா மகனா நடிக்கிறவங்களும் உங்க கூட வந்துகிட்டு இருக்காங்கல்ல? ஆமா சார், அவங்களோட தான் வந்துகிட்டு இருக்கேன். சரி சரி, சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நாங்க அங்க இருப்போம். சரி வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க சார். வாங்க. வணக்கம். வாங்க தம்பி. வணக்கம். உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. நான் சொன்ன கணபதி சார் இவர்தான். வணக்கம் சார். வணக்கம்மா. இவ என்னோட வைஃப் புஷ்பா, இவன் என் பையன் மகேஷ். வணக்கம். வணக்கம் சார். சந்தோஷம் சார். இவன் தான் என் ஃப்ரெண்டு வருண். வணக்கம். வணக்கம் சார். இவன் லவ் பண்ற பொண்ணு வீட்டில் போய் தான் நீங்க நடிக்கணும். அதுக்கு என்ன சார், பிரமாதமா நடிச்சுட்டா போச்சு. சரி, பொண்ணை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அப்பதானே நடிக்க வசதியா இருக்கும். சொல்றேன் சார், பொண்ணு பேரு சுதா, கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க, அமைதியானவங்க, எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற நல்ல குணம் இருக்கு. அப்படியா, நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணதா இருப்பா போல இருக்கு. ஆமா, பொண்ணோட அப்பா என்ன பண்றாரு? அவரு நாதசுர வித்வான், கோயில்ல வாசிக்கிறவரு. கருப்பான பொண்ணு, அப்பா கோயில்ல நாதசுரம் வாசிக்கிறாரு, இத எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே. அதுல நான் கூட நடிச்சிருக்கேனே. பொண்ணு தீபா கேரக்டர் மாதிரி இருக்கே.
இங்கே இடிக்குது. சரிங்க சார், அட்வான்ஸ் கொடுக்கறதா சொன்னீங்க, அதை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சார் பேசிட்டு இருக்கும் போதே அட்வான்ஸ் கேட்குறீங்க, பணத்திலேயே குறியா இருக்கீங்க. இருங்க தரேன், அந்த அட்வான்ஸ் தொகை எடுத்துட்டு வாங்க.